அனைவருக்கும் வணக்கம். அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழும் அரண் தமிழ் அறக்கட்டளையும் இணைந்து அரண் வெப் டிவியுடன் இணைந்து நடத்தும் பன்முக நோக்கில் புதுச்சேரி என்ற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து 18 நாட்கள் பல்வேறு உரையாளர்கள் உரையாடிய நிகழ்ச்சிகள் 19வது நாளாக நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து பேராசிரிய பெருமக்களுக்கும் ஆய்வு மாணவர்களுக்கும் ஆய்வறிஞர்களுக்கும் மற்றும் இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எங்களது நன்றியை கூறி வணக்கம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியாக ஒவ்வொரு அரிய நிகழ்வாக போய்கொண்டிருக்கின்றது. புதுச்சேரி குறித்து நாம் அறியாத பல விடயங்களை அறிஞர் பெருமக்கள் நமக்காக வழங்கி வருகின்றார்கள். நமக்கு புதுச்சேரி என்றுடனே ஒரு சுற்றுலா தலமாக தெரிந்த ஒரு புதுச்சேரி இன்று ஒரு புதுமை புதுச்சேரியாக இவ்வளவு வரலாறுகளை தாண்டி வந்திருக்கின்றது என்ற ஒரு வியப்பின் ஒரு சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் நாம் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்விலே நமக்காக உரையாற்றி வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள் வெங்கட சுப்ராய நாயகர் ஐயா அவர்கள், ஒரு நமது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அறிஞர்களுள் என்ன சொல்வது, ஒரு நமக்கு பேர் என்று சொல்ல வேண்டும், அப்படி ஒரு சிறந்த ஒரு அறிஞர் அவர்கள். இன்று நாம் அவருடைய உரையை கேட்க இருக்கின்றோம். ஐயா அவர்கள் வெங்கட சுப்ராய நாயகர், புதுச்சேரி காஞ்சி மாமுனிவர் அரச பட்டமேற்படிப்பு ஆய்வு நிறுவன பிரெஞ்சு துறை தலைவராக இருக்கும் ஐயா அவர்கள் கடந்த 33 ஆண்டுகளாக புதுச்சேரி கல்லூரிகளில் பிரெஞ்சு பேராசிரியராகவும் இலக்கிய மொழி பெயர்ப்பாளராகவும் பணியாற்றி வருகின்றார். இதுவரை அத்தையின் அருள் உள்ளிட்ட 12 நூல்கள் வெளியிட்டுள்ள பிரெஞ்சு தமிழ் ஆங்கில மொழிகளுக்கிடையே மொழிப்பாலம் அமைத்து படைத்துள்ள நூல்கள் தவிர பிரெஞ்சு மக்கள் தமிழ்கற்க உதவும் மொழி கையேடும் குறுந்தகடும் படைத்துள்ளார். புதுச்சேரி பொது அறிவு நொடிவினாவிடை என்னும் நூல் ஒன்றினையும் வெளியிட்டுள்ளார். வெங்கட சுப்ராய நாயகர் நம் சங்க இலக்கிய செல்வங்களான குறுந்தொகை, 500 ஆகியவற்றை முழுமையாக பிரெஞ்சு மொழியாக்கம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அது இங்கு கட்டாயமாக நினைவு கூறக்கூடிய ஒரு விடயமாகும். பிரெஞ்சு தமிழ் இலக்கிய பரிவர்த்தனை என்னும் தலைப்பில் சாகித்ய அகாதமியின் ஆய்வு திட்ட பணியினை முடித்து கொடுத்துள்ளார். மேலும் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை பல தேசிய சர்வதேச ஆய்வரங்குகளில் வழங்கியிருக்கின்றார். ஏற்கனவே 1994, 2008, 2018 ஆகிய ஆண்டுகளில் பிரான்ஸ் சென்று பிரெஞ்சு அரசின் உதவியுடன் பிரான்சில் சில மாதங்கள் பயிற்சியும் நூலகங்களில் ஆய்வும் மொழியாக்க திட்ட பணியும் மேற்கொண்டுள்ளார். பல இலக்கிய அமைப்புகளின் விருதுகளை பெற்றுள்ள வெங்கட சுப்ராய நாயகரின் மொழியாக பணியினை பாராட்டி மும்பை ஸ்பேரோ அமைப்பு எழுத்தாளர் அம்பை நடத்துவது கடந்த டிசம்பர் மாதம் இலக்கிய விருது 2020 வழங்கி பாராட்டியது. இந்திய மொழிகளில் வெளியான சிறந்த மொழியாக்க நூலாக இவரது உல்லாச திருமணம் என்னும் நூல் தெரிவு செய்யப்பட்டு ரோமன் ரோலன் 2021 மொழியாக்க பரிசினை பிரெஞ்சு அரசு கொல்கத்தா இலக்கிய திருவிழாவில் 2021 ஆண்டு ஜனவரியில் வழங்கி சிறப்பு செய்தது. மேலும் 2022 ஏப்ரல் மாதம் பாரிஸில் நடந்த புத்தக திருவிழாவில் இந்திய இலக்கிய குழு உறுப்பினராக கலந்து கொண்டார். அது மட்டுமல்லாது உல்லாச திருமணம் என்னும் மொழியாக்க நூல் கேரள பல்கலைக்கழக முதுகலை தமிழ் பாடத்திட்டத்தில் புலம்பெயர் இலக்கியம் இடம்பெற்றுள்ளது. பிரெஞ்சிலிருந்து நேரடியாக மொழியாக்கம் செய்து வரும் இவரது மொழியாக்கத்தில் உள்ள எளிமை, கீரா, பிரபஞ்சன் போன்ற இலக்கிய ஆளுமைகளின் பாராட்டை பெற்ற பெருமைக்குரியதாக உரியதாக விளங்கியுள்ளது. அது மட்டுமல்லாது இவரது பிரெஞ்சு நூல்களாக நிறைய நூல்களை அவர் இயற்றியிருக்கின்றார். அவருடைய நூல்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு வரிசை அடங்கியிருக்கின்றது. உண்மையிலேயே நமது தமிழ் மொழிக்கு செய்யக்கூடிய ஒரு பணியினை போலவே நமது தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய நூல்களை மற்ற மொழிகளில் மொழியாக்கம் செய்வதும் அந்த நூல்களில் இருக்கக்கூடிய சிறந்த நூல்களை நமது தமிழ் மொழியில் இலக்கியம் மொழிபெயர்ப்பு செய்வதும் மிக முக்கியமான பணியாக நாம் கருதுகின்றோம். அந்த வகையிலே ஐயா அவர்கள் தொடர்ந்து 33 ஆண்டுகளாக
பிரெஞ்சு துறையில் பேராசிரியராக இருந்து இருந்த போதும் பிரெஞ்சுக்கும் தமிழுக்கும் ஒரு பாலம் அமைத்து ஒரு சொன்னது முன்பே சொன்னது போல ஒரு மொழி பாலம் அமைத்து இரண்டு மொழிக்கும் உள்ள முக்கியத்துவத்தை நமது மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திருக்கின்றார். இது ஆக சிறந்த ஒரு பணி என்றே நான் கருதுகின்றேன். உண்மையிலேயே இதற்கு மிகப்பெரிய விருதுகள் வழங்கி சிறப்பிக்க வேண்டும். அந்த வகையிலே ஐயா அவர்கள் மிக சிறந்த விருதுகளை அவர் பெற்றிருக்கின்றார். ஐயா அவர்கள் நமது ஆய்வரங்கில் வந்து இந்த உரையை ஆற்றுவதற்கு நாம் பெரும்பேறு பெற்றிருக்க வேண்டும். ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று ஐயா அவர்களுக்கு இந்த ஆய்வரங்கை ஒப்படைக்கின்றோம். ஐயா அவர்கள் தொடங்கலாம். நன்றி ஐயா. நன்றி. நிகழ்ச்சியை அமைத்துக் கொண்டிருக்கும் திருமதி பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த அரண் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு நல்ல ஒரு விரிவான தலைப்புல, அதாவது புதுச்சேரியை மையமாக கொண்டு என்னென்ன தலைப்புகள் கொடுக்க முடியுமோ அத்தனையும் தெரிவு செய்து அதற்கு அந்தந்த துறையை சார்ந்தவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுடைய அனுமதி சம்மதத்தை பெற்று அவருடைய வசதிக்கேற்ற நாளை குறித்து இப்படி பல விஷயங்களில் முதலிருந்தே ஒரு முனைப்புடன் செயல்பட்டு வரும் இந்த அணியை நாம் நிச்சயமாக பாராட்டியாக வேண்டும். அது மட்டுமல்ல, நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த இப்போ வாசிக்கிற கட்டுரைகள் அந்த உரைகள் எல்லாமே எப்படியும் இது ஒரு நூலாக்கம் பெறும் என்கிற ஒரு உறுதியையும் அவர்கள் தந்திருக்கிறார். அதற்கும் எனக்கு என்னுடைய பாராட்டுகளை முன்னதாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இங்கு வந்திருக்கிற அந்த பட்டியலை பார்த்து நான், யார் யார் வந்திருக்கிறாங்கன்னு, பலர் தெரிந்த முகங்கள், உதாரணமாக எங்கள் ஊருக்கு பெருமை சேர்க்கும் வரலாற்று அறிஞர் ராமதாஸ், பாவலட்சுமி தமிழ்மணி போன்றவர்கள், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மாணவர்கள் இன்னும் வெளிநாடுகளிலிருந்து பிரான்சில் எல்லாம் இருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிற அறிஞர் பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்தேன். இது நான் ஒரு ஆய்வு பற்றிய மாதிரியை நான் வழங்குறேன். ஏன்னா நூலாக்கம் பெறும் என்பதால் அது நான் அந்த வடிவத்திலேயே வச்சிருக்கிறேன். தேவைப்பட்டதுனால் நம்ம இடையிடையில நம்ம பற்றிய சில விளக்கங்களை சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நேரம் இருந்ததுன்னா விவாதத்திலையும் கூடுதல் தகவல்களையும் நம்ம பரிமாறிக்கலாம். இது நான் ஆய்வு பற்றியா வழங்குறது காரணம், சில வரலாற்று தகவல்களை விடக்கூடாதுன்றது என்கிற ஒரு அக்கறையும், அதே சமயம் நம் நேரத்தையும் நேர மேலாண்மையையும் கருத்தில் கொண்டுதான் நான் உரையாக இல்லாமல் ஒரு ஆய்வு பற்றியாக வழங்க விரும்புகிறேன். இரு மொழிகளுக்கிடையே இலக்கிய உறவு அமையவும் பிறமொழி இலக்கியங்களை நாம் எளிதாக வாசித்து பயனடையும் மொழிபெயர்ப்புகள் பெரிதும் உதவி வருகின்றன. மொழிபெயர்ப்பின் மூலமே பல உலக இலக்கிய படைப்புகள் தமிழ் வாசகர்களிடையே அறிமுகமாகின்றன என்பது தெரியும். இருவேறு பண்பாட்டு தலங்களின் பின்னணியில் அமைந்த பிரெஞ்சு தமிழ் இலக்கிய உறவுக்கு மொழிபெயர்ப்பை துணை நிற்கிறது. இத்துறையின் சிறப்பை பன்னெடுங்காலமாக பலரும் எடுத்துரைத்து வந்துள்ளனர். இன்றைய சமுதாயச் சூழலில், அதாவது உலகமயமாகிய இந்த சூழலில் மொழியாக்கத்தின் இன்றியமையாமை மேலும் அதிகமாக உணர்கிறோம். ஏனென்றால் மொழியாக்கத்தின் மூலமே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விளையும் படைப்புகள் உலகின் மற்ற பகுதிகளுக்கு செல்ல இயலும். மொழிபெயர்ப்பு என்ற வசதி மட்டும் இல்லாமல் போனால் எந்த ஒரு படைப்பும் அல்லது எழுத்தாளரும் தான் வசிக்கும் பகுதிக்குள்ளேயே முடங்கிவிட வேண்டிய கட்டாயம் நடந்தது. இதனையே இட்டாலோ கால்வினோ என்னும் அறிஞர் எழுத்தாளர் இப்படி குறிப்பிடுகிறார். Without translation, I would be limited to the borders of my country என்று சொல்கிறார். பாரதியார் கூட ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறார், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று. பிற
மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு வர வேண்டிய அவசியத்தை கூறுகிறார். அதேபோல் புரட்சி கவிஞர் பாரதி பாவேந்தரும் நம் இலக்கிய செல்வங்களை உலகில் உள்ள அனைவரும் அறிய வேண்டும் என்ற வேட்கையில் தாயை தமிழை என்ற தமிழரின் கவிதை தன்னை ஆயிரம் மொழிக்கான இப்புவி அவாவச் சென்று தோயிரும் மதுவினாறு தொடர்ந்தென்றன் செவியில் வந்து பாயினால் என்னாலோ ஆரிதை பகர்வார் இங்கே என்று நம் இலக்கிய படத்தில் அந்நிய மொழிகளில் மொழிபெயர்க்கும் போது கிடைக்கும் சிறப்பினை குறித்து பாடியிருக்கிறார். இப்படி பிரெஞ்சு தமிழ் மொழியாக்கத்தை பொறுத்தவரை இந்த மொழிகளுக்கிடையில் இலக்கிய பரிமாற்றம் தேவை என்பதை பல அறிஞர்களும் விளக்கியுள்ளனர். இதற்கு காரணமாக இருந்த மொழி தொடர்பு, அதற்கான வரலாற்று சூழல், மொழியாக்கத்துக்கு அடிப்படை தேவையான அகராதிகளை உருவாக்கிய முன்னோடிகள், தொடக்க கால மொழியாக்கங்கள் முதல் நிகழ்கால மொழியாக்கங்கள் வரையிலான முன்னேற்றம், செவ்வியல் இலக்கிய மொழியாக்கம், மொழியாக்கத்திற்கான வரவேற்பு, மொழியாக்க வளர்ச்சி காட்ட வேண்டிய பணிகள் ஆகியவை குறித்து விவாதிப்பதே இந்த ஆய்வுப்பட்டறையின் நோக்கமாகும். இருவேறு மொழிகள் பேசும் மக்கள் ஒன்றாக வாழ நேரும்போது அம்மொழிகளில் பேசும் மக்களிடையே தத்தம் பண்பாட்டு கூறுகளின் சில தாக்கங்கள் நிகழக்கூடும் என்பது பண்பாட்டின் முக்கிய கூறான மொழியிலும் இத்தகைய தாக்கம் நிச்சயமாக பிரதிபலிக்கும். பிரெஞ்சு காலனி ஆட்சியின் கீழ் பல நூற்றாண்டுகள் இருந்த புதுச்சேரியிலும் இதுபோன்ற மொழி தாக்கம் பிரெஞ்சு தமிழ் மொழிகளில் நிகழ்ந்துள்ளது. புதுச்சேரியில் ஏற்பட்ட வரலாற்றுச் சூழல் காரணமாக அருகில் இருந்த தமிழக பகுதிகளுக்கும் இதன் தாக்கம் பரவியுள்ளது. தொடக்கத்தில் அயல்மொழியான பிரெஞ்சு மொழியில் பேசும் மக்களிடம் பேச முயன்ற தமிழர்கள் தகவல் பரிமாற்றத்தை எளிதாக்கும் பொருட்டு சில பிரெஞ்சு சொற்களை கலந்து பேசி புரிய வைக்க பார்த்தனர். அவர்களில் சிலர் நாளடைவில் அந்நிய மொழியான பிரெஞ்சு மொழியை கற்க ஆர்வம் கொண்டனர். அவ்வாறு கற்க முடியாதவர்கள் அந்நிய மொழியான பிரெஞ்சு மொழியில் உள்ள இலக்கிய படைப்புகளை சுவைக்க விரும்பினர். எனவே மொழிபெயர்ப்பின் துணையை அவர்கள் நாடினர். தமிழ் மொழியின் தொன்மையுடன் ஒப்பிடக்கூடியதாக பிரெஞ்சு மொழி இல்லை என்றாலும் உலகின் மகத்தான புஜனங்கள், நாடகங்கள், கவிதைகள், கட்டுரைகள் அம்மொழியில் வெளிவந்துள்ளன. அனைத்துக்கும் மேலாக மேல இலக்கிய உலகில் வழங்கப்பட்டு வரும் ரொமான்டிசம், ரியாலிசம் என இலக்கிய தத்துவ கோட்பாடுகள் பலவற்றின் தாயகமாக பிரான்ஸ் விளங்கி என்று பல ஆளுமைகளின் படைப்புகள் இலக்கிய உலகில் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டியுள்ளது நாம் அறிய முடியும். இந்த தொடக்கம் எப்படி வந்தது என்பதனை கொஞ்சம் பார்க்கலாம். இந்தியாவின் பிரெஞ்சு மொழி தொடக்க புள்ளியாக பிரான்சோமார்த்தன் பிரெஞ்சியின் வணிகத் தளமாக புதுச்சேரி தெரிவு செய்த நிகழ்வை கருதலாம். அதன்பின் 1816 வரை போர்த்துகீசிய, டச், டேனிஷ், ஆங்கிலேயர், பிரெஞ்சு என பலரின் கீழ் புதுச்சேரி ஆட்சி நடைபெற்று வந்தாலும் 1816 முதல் பிரெஞ்சிடமிருந்து விடுதலை பெற்று இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட 1854 வரை தொடர்ச்சியாக 138 புதுச்சேரி பிரெஞ்சியின் ஆட்சியின் கீழ் இயங்கியது. காரைக்கால், மாஹி, ஏனாம், சந்திரநோகர் பகுதிகளும் புதுச்சேரி காலனி ஆட்சிக்கு உட்பட்டவையாகவே இருந்து வந்தன. இவற்றில் சந்திரநாகர் மட்டும் 1849 மேற்கு வங்கத்துடன் இணைந்துவிட்டது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் தமிழே பெரும்பான்மையின் மொழியாக இருந்து வந்தாலும் பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் தங்கள் நிர்வாகத்தை தடையின்றி நடத்துவதற்கும் உள்ளூர் மக்களுடன் எளிதில் தொடர்பு கொள்வதற்கும் தமிழ் மொழியை கற்றாக வேண்டிய தேவையை அவர்கள் உணர்ந்தனர். முதல் கட்டமாக தங்கள் அலுவல்களில் எழும் மொழி பிரச்சனையை சமாளிக்க பிரெஞ்சும் தமிழும் தெரிந்த மொழிபெயர்ப்பாளர்களை பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் பணியில் அமர்த்தினர். இதனால் புதுச்சேரியில் மட்டுமின்றி புதுச்சேரியொட்டி அமைந்திருந்த தமிழக பகுதிகளில் இருந்த தமிழர்களும் பிரெஞ்சு மொழியை கற்று மாறும் பெருகியது. அவர்களில் சிலர் முறையாக பயின்று அம்மொழியில் தேர்ச்சி பெற்றனர். மொழிபெயர்ப்பாளர் உள்ளிட்ட உயர் பதவிகளில் இடம்பெறது உதவியது. பிரான்சிலிருந்து வரும் முக்கியமான கடிதங்கள், ஆணைகள், அரசிதழ்கள் உள்ளிட்ட அரசு ஆவணங்களை மொழியாக்கம் செய்யும் பணியை இவர்கள் கவனித்தனர். நீதிமன்றங்கள், காவல் நிலையங்கள் போன்ற அலுவலகங்களிலும் இவர்களது பங்களிப்பு இருந்தது. தமிழின் முதல் உரைநடை பிரதியாக கருதத்தக்க ஆனந்தரங்க நாட்களுக்கு ஆனந்தரங்க பிள்ளை இத்தகைய இருமொழி புலமை உடையவர்தான். அன்றைய புதுச்சேரி ஆளுநர் ஜிப்ளெக்ஸின்
நம்பிக்கைக்குரிய துபாஷியாக, அதாவது இருமொழி வல்லுநராக அவர் பணியாற்றினார். அவரை தொடர்ந்து விஜய திருவேங்கடம் பிள்ளை, வீரநாயகர் ஆகியோர் நாட்குறிப்புகளும் இன்றளவும் பல அரிய தரவுகளை தரவல்ல வரலாற்று ஆவணங்களாக திகழ்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. காலனி ஆட்சியில் அதிகாரிகளாக இருந்த பெஞ்சிரடைய சிலருக்கும் தமிழ் மொழியை கற்கும் ஆர்வம் உண்டானது. தாங்கள் தமிழை கற்பதோடு தங்களை போன்ற சக பிரெஞ்சு அதிகாரிகளும் அலுவலர்களும் பயன்பெறும்படியான மொழி நூல்களை பிரெஞ்சு மொழியில் அவர்கள் படைத்தனர். அதேபோல் தமிழ் மக்கள் பிரெஞ்சு கற்கும் வண்ணம் சில நூல்களை எழுதியதுடன் கல்வி நிலையங்களையும் உருவாக்கினர். இவர்களில் சிலர் பிரெஞ்சு தமிழ் ஆகிய இவ்விரு மொழிகளுக்கிடையே மொழிப்பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மொழியாக்கங்கள் தவிர இருமொழி அகராதிகள், மொழி கற்பதற்கான கையேடுகள், மொழியியல் ஆய்வுகள், பண்பாட்டு ஒப்பாய்வுகள் என பல வழிகளில் பிரெஞ்சு தமிழ் இலக்கிய உறவு அமைய இவர்கள் முக்கிய பங்காற்றியுள்ளனர். தொன்மைமிகு தமிழ் இலக்கிய வளங்கள், வரலாற்று நிகழ்வுகள், பண்பாட்டு கூறுகள் ஆகியவற்றை பிரெஞ்சு மக்கள் அறிந்து கொள்ளவும், தனித்துவமான பிரெஞ்சு இலக்கிய படைப்புகள், பிரெஞ்சு இலக்கிய கொள்கைகள், பிரான்சில் ஏற்பட்ட வரலாற்று திருப்பங்கள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றை தமிழர்கள் தெரிந்து கொள்ளவும் இத்தகைய இலக்கிய பரிமாற்றங்கள் உதவி வருகின்றன. காலனியத்தின் தொடக்கத்தில் தாங்கள் சார்ந்திருந்த கிறிஸ்துவ சமயத்தினை பரப்ப வந்த பாதிரியார்கள் சிலர் தமிழில் கற்றனர். மக்களோடு கலந்து பேச, பழக, மத பரப்புரை செய்ய என பலவற்றுக்கு அது உதவியது. தங்களைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு பகுதிகளில் பணியாற்றக்கூடிய மற்றவர்களும் பயன்பெறும் வண்ணம் சில நூல்களை அவர்கள் ஏற்றனர். இவ்வாறாக பிரெஞ்சு தமிழ் அகராதிகளின் தொடக்க புள்ளி அமைந்தது. இத்துறையில், அதாவது பிரெஞ்சு தமிழ் அகராதி தயாரிப்பில் நடந்த முயற்சிகள் குறித்து ஜெயசூர ஸ்டீஃபன், கிரெகோரி ஜேம்ஸ் ஆகியோர் தம் நூல்களில் பின்வரும் தகவல்களை தருகின்றனர். என பிரெஞ்சுக்காரர் தமிழ் பிரெஞ்சு அகராதிகளின் முதல் முயற்சியினை 1724 தொடங்கி வைத்தார். அவர் எஸ்ஏ டு டிக்ஷனரி தமிழ் பிரான்சு என்னும் தலைப்புடன் 1724 மற்றும் 34 இந்த அகராதியை தொகுத்தார். இவருக்கு முன்னோடியாக இருந்தவர் ஆண்டாவோ டு ராசா என்னும் போர்ச்சுகீசிய பாதிரியாரார். 1679 இவர் தொகுத்த தமிழ் போர்ச்சுகீஸ் அகராதியை புர்சேவுக்கு உத்வேகம் அளித்தது எனலாம். ஆனால் புர்சேஸ் தொகுத்த அகராதிகள் இந்திய அகராதிகளைப் போல் அல்லாமல் பாமர மக்கள் பயன்படுத்தும் சொற்களும் இலக்கியங்களில் இடம்பெறக்கூடிய சொற்களும் இருந்தன. இதே காலகட்டத்தில் பியர்டெல்லான் என்னும் ஜெசுட் பாதிரியார் தமிழ் இலக்கணம் கொடுத்த நூல் ஒன்றை பிரெஞ்சு மொழியில் 1728 எழுதியிருந்தார். இதனைத் தொடர்ந்து டொமினிக் டு வலோன்ஸ் என்கிற புதுச்சேரி கப்பியூசன் குழுவின் தலைமை பொறுப்பில் இருந்த பாதிரியார் பிரெஞ்சு தமிழ் இலக்கணம் எனும் தலைப்பில் பிரெஞ்சு நூல் ஒன்றை 1743 உருவாக்கினார். 1741 வீரமாமுனிவர் தமிழ் பிரெஞ்சு அகராதி தொகுத்துள்ளார். மதுரையில் உள்ள இயேசு சபையின் அருத்திரு கான்ஸ்டன்டினோ ஜோசப் பெஸ்கி அடிகளார் தொகுத்தது என்னும் குறிப்பு இந்த அகராதி இடம்பெற்றுள்ளது. இதன் பிரதி ஒன்றை 1750 பாரிஸ் நூலகத்துக்கு அவர் அனுப்பியுள்ளார். இதே போல் 1845 புதுச்சேரி இதே அகராதின் பிரதி தயாரானது. அந்த பதிப்பின் படி ஒன்று பாரிஸ் நூலகத்துக்கு அனுப்பப்பட்டு இன்றளவும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அமைதி இவரது பெயர் ஆந்திரே பிளா என்றும் கூட சில நூல்களில் தவறுதலாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவர் 1831 பிரெஞ்சு தமிழ் பிரெஞ்சு இருமொழி அகராதியை பாரிஸில் வெளியிட்டுள்ளார். இதே ஆண்டில் போர்ஷா என்பவரும் தமிழ் பிரெஞ்சு தமிழ் சொல்லடைவு ஒன்றை தயாரித்துள்ளார். 1850 லெகூஸ் என்பவர் பிரெஞ்சு தமிழ் சொல்லடைவு ஒன்றை தயாரித்துள்ளார். 1852 யுஜான் புருனஃப் என பிரெஞ்சு அறிஞர் பிரெஞ்சு தமிழ் தமிழ் பிரெஞ்சு சொல்லடைவு ஒன்றை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரியும். இப்படி பல்வேறு முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்திருந்தாலும் முன்னரே குறிப்பிடப்பட்டவர்களான லூயி சவினியன் லூயி மரி முசே ஆகியோரின் கூட்டு முயற்சியில் வெளியான தமிழ் பிரெஞ்சு அகராதி முதல் தொகுப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். 1855 வெளிவந்த தொகுப்பிற்கு பிறகு இவர்கள் 1862 இரண்டாவது தொகுப்பினை வெளியிட்டனர். இவ்விரு பாதிரியார்களும் ஏற்கனவே பிரெஞ்சு தமிழ் லத்தீன் ஆகிய மும்மொழிகளுக்கான அகராதியை 1846 பிரெஞ்சு தமிழ் சொல்லடைவு ஒன்றை 1850 வெளியிட்ட பெருமைக்குரியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. துப்பி முசே
அகராதியில் கிறிஸ்துவ மத சொற்கள் அதிக அளவில் இடம் பெற்றிருப்பதையும் காண முடிகிறது. 1855 தமிழ் பிரெஞ்சு அகராதி அவருடைய பெயர் இல்லாமல் எளிமையாக அந்நிய தேசத்து போதகர் சபையில் உள்ள அப்போஸ்தலிக் குறிப்பில் இருவர் செய்தருடைய தமிழ் பிரெஞ்சு அகராதி என்ற குறிப்போடு புதுச்சேரியில் உள்ள மிஷன் அச்சகத்தில் வெளியிடப்பட்டது. இந்த அகராதியில் இடம்பெற்றுள்ள பிரசித்த பத்திரிகை எனும் தலைப்பின் கீழ் புதுவையில் பதிப்பித்து வெளிப்படுத்தின புஸ்தகங்கள் ஆவன என்னும் குறிப்புடன் இந்த அச்சகத்தில் வெளியான வேறு சில நூல்களின் விலைப்பட்டியலும் தரப்பட்டுள்ளது. அப்பட்டியலின் வரிசைப்படி 7வது நூலாக லத்தீன் பிரெஞ்சு தமிழ் அகராதியும், 8வது நூலாக மேற்படி அகராதியைச் சேர்ந்த பிரெஞ்சு தமிழ் அகராதியும், 9வது நூலாக பிரெஞ்சு தமிழ் அகராதி என மூன்று நூல்கள் இடம்பெற்றுள்ளமை கவனிக்கத்தக்கது. இந்நூல்களுக்கு புதுவை விலையும் மற்ற இடங்களில் உள்ள விலையும் அதாவது கொஞ்சம் அதிகம் என்ற குறிப்புடன் தரப்பட்டுள்ளது. 1895 இதே அகராதி மிஸ்ஸே துப்பி ஆகியோரின் பெயர்களோடு வெளியிடப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கதாகும். இதன் 3வது பதிப்பு 1938 வெளியிடப்பட்டது. இதற்கிடையில் நம்மிடையே இன்றும் புழக்கத்தில் உள்ள பிரெஞ்சு அகராதி 1911 2வது பதிப்பாக வெளியாகியுள்ளது. இப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் பிரெஞ்சு தமிழ் அகராதி தான் 1873 வெளியான முதல் பதிப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவதற்கு இது இடமளிக்கிறது. மேற்கூறிய தகவல்களை தமிழ் லத்தீன் பாலம் என்னும் நூலில் சுந்தர சண்முகனார் பதிவு செய்கிறார். மேலே குறிப்பிட்டுள்ள அகராதிகளை தவிர கிராமத்திற்குள் லத்தீனோ தமிழிகா எனும் லத்தீன் தமிழ் இலக்கண நூல், டிக்ஷனரியும் லத்தீனோ கலிக்கு தமிழிக்கும் எனும் லத்தீன் தமிழ் அகராதி ஆகியவை லத்தீன் மொழியிலும், டிக்ஷனரி லத்தன் பிரான்சை தமிழ் வொகாபுலர் பிரான்சை தமிழ் எனும் பிரெஞ்சு தமிழ் சொல்லடைவு கூடு லத்தீன் பிரெஞ்சு தமிழ் மும்மொழி அகராதி எனும் வொகாபுலர் பிரான்சை தமிழ் எனும் பிரெஞ்சு தமிழ் சொல்லடைவு, தேம்பாவணி 3 தொகுதிகள் கொண்ட தொகுப்பு, முத்திசுல தேம்பாவணி எனும் தேம்பாவணி உரை, வேப் இரெகுலியே எனும் ஒழுங்கை வெழும் வினைகள் ஆகிய நூல்கள் பிரெஞ்சு மொழி தலைப்புகளோடும் வெளியிடப்பட்டுள்ள செய்தியும் இந்த விலைப்பட்டியல் மூலம் நாம் அறிய முடிகிறது. விசுஜுப்பி ஆகியோர் இணைந்து 1895 உருவாக்கியுள்ள தமிழ் பிரெஞ்சு அகராதி 2வது பதிப்பு எனும் அறிவிப்பை தாங்கி 2012 ஏசியன் எஜுகேஷனல் சர்வீஸ் வெளியிட்டது. இது 13வது முறையாக அச்சிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பு உள்ளது. இந்த இதுவரை நான் இந்த பட்டியல் படிக்கும் போதே உங்களுக்கு இந்த விளங்கியிருக்கும் அந்த காலகட்டத்திலேயே எப்படியான எவ்வளவு முயற்சிகள் அகராதியை தொகுக்க வேண்டும் என்ற முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று, அதற்கு பின்பு இதில் ஒரு தொய்வு ஏற்பட்டுள்ளது என்பதைத்தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அகராதியின் முன்னுரையில் அந்த முசேதுப்பின் அகராதியின் முன்னுரையின் மூலம் பல அரிய தகவல் நமக்கு கிடைக்கின்றன. அகராதியின் ஆசிரியர்கள் ஏற்கனவே தொகுத்தளித்த லத்தீன் பிரெஞ்சு தமிழ் அகராதி பிரெஞ்சு சொல்லடிவாகிய நூலில் உள்ள குறைகளை களைய தங்களால் இயன்றளவு முயன்றுள்ளதாக வெகு அடக்கத்துடன் முன்னுரை தொடங்குகிறார். தமிழ் பிரெஞ்சு அகராதியின் முன்னுரையின் மூலம் தமிழ் மொழி கல்வியினை பிரெஞ்சு அரசு ஊக்கமளித்த செய்தி நமக்கு கிடைக்கிறது. பிரெஞ்சு தமிழ் அகராதியின் முன்னுரையில் இந்த அகராதியின் தேவையினை வலியுறுத்துவதுடன் தமிழில் அறிவியல் சொற்கள் குறைவாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறாக தமிழ் கற்ற பிரெஞ்சு அறிஞர்கள் உருவாக்கிய இருமொழி அகராதிகள் பல வகையில் தமிழ் பிரெஞ்சு மொழிபெயர்ப்புக்கு உதவுகின்றன. இவற்றின் துணையோடு தமிழ் மொழி அறிந்த பிரெஞ்சுக்காரர்களும் மொழியாக்கத்தில் ஈடுபட்டுள்ளனர். சமய பரப்புரைக்காக வந்த பாதிரியாளர்கள் மட்டுமின்றி பிற துறைகளைச் சார்ந்தவர்களும் மொழியாக்கப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். படைத்தலைவராக இருந்த எத்வார் அரியன், பொறியியலாளர் லெமரஸ், மொழியியலாளர்கள் ஜான் பிலியூசா, ஜூலியன் ரான்சம் போன்றோரும் குறிப்பிடத்தக்க நூல்களை படைத்து இலக்கிய சேவையாற்றுகிறார். இத்தகைய பிரெஞ்சு அறிஞர்கள் தத்தமது துறை சார்ந்த தமிழ் நூல்கள் மட்டுமின்றி ஏனைய துறையை சேர்ந்த நூல்களையும் அவர்கள் மொழியாக்கம் செய்துள்ளனர். அரசியல் காரணங்களுக்காக புதுச்சேரி குடியேறிய பல அறிஞர்களுக்கு பிரெஞ்சு மொழியுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. சான்றாக சுப்பிரமணிய பாரதியரை உயர்த்த பிரான்சின் முழக்கமான விடுதலை சமத்துவம் சகோதரத்துவம் அவர் நடத்தி வந்த இந்தியா இதழில் வெளியிடப்பட்டது. மேலும் அவர் பிரான்சின் தேசிய கீதமான லமர்சேஸ் என்னும் தேசிய கீதத்தை மொழியாக்கம் செய்து பெருமைக்குரியவர். பிரெஞ்சு மொழியை கற்றறிந்த புதுச்சேரி தமிழறிஞர்கள் பலர்
இலக்கிய படைப்புகளை பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்துள்ளார். புகழ்பெற்ற பிரெஞ்சு நாடகங்கள், கவிதைகள், பழமொழிகள், பொன்மொழிகள் ஆகிய இலக்கிய வகைமைகளை அதிக அளவில் மொழியாக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இவர்களும் சவராயலு நாயகர், ஞானு தியாகு, ரா தேசிகம் பிள்ளை, சுத்தானந்த பாரதியார், ஜெகனு தியாகு, வாணிதாசன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர். இவர்களைத் தவிர தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் சிலர் ஆங்கில மொழி வாயிலாகவும் பிரெஞ்சு இலக்கிய படைப்புகளை தமிழாக்கம் செய்துள்ளனர். சான்றாக புதுமை பித்தன், கானா சுப்பிரமணியம், மாயிலை தங்கப்பா ஆகியோரின் மொழியாக்கங்களை சொல்கிறார். பிரெஞ்சு நாடகங்கள் பல தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன. 1931 ப. சம்பந்த முதலியார் காலப்பன் கள்ளத்தனம் என்னும் தலைப்பில் மொழியரின் நாடகத்தை மொழியாக்கம் செய்துள்ளார். 1934 பி சி ஆச்சாரியார் குப்பன் பித்தலாட்டங்கள் என்னும் தலைப்பில் மொழியரின் நாடகத்தை மொழியாக்கம் செய்துள்ளார். பிரெஞ்சு புதினங்கள் பலவற்றின் தமிழாக்கங்களும் கிடைக்கின்றன. அலெக்சாந்தர் ஜூமா எழுதிய 10+ புதினங்கள் இவற்றில் அடங்கும். இவ்வாறு மொழிபெயர்த்துள்ளவர்கள் என் சி கோபாலகிருஷ்ண பிள்ளை, முல்லை முத்தையா, கு பரமசிவம், எஸ் வேதரத்னம் என பலர் அடங்குவர். பல்சாக், ரோபர், மொபஸ்ஸோ, விக்டர் ஹியூகோ, எமில் சோலா என பல புகழ்பெற்ற பிரெஞ்சு எழுத்தாளர்களின் படைப்புகள் மொழிபெயர்ப்பின் வாயிலாக தமிழ் வாசகர்களை வந்தடைந்துள்ளன. இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்ட எழுத்தாளர்களின் படைப்புகள் குறித்த கூடுதல் தகவல்களை நம் தம் நூலில் ந. முருகேச பாண்டியன் தொகுத்துள்ளார். அதிக அளவிலான நேரடி மொழியாக்கங்கள் பிரெஞ்சியரின் ஆட்சியின் கீழ் இருந்த புதுச்சேரியில் தான் நிகழ்ந்துள்ளன என்பது இதிலிருந்து புலனாகிறது. எனினும் அண்மையில் தமிழ்நாட்டிலும் வே. ஸ்ரீராம் போன்ற மொழிபெயர்ப்பாளர்கள் சிலர் நேரடி மொழியாக்கத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அவர் மார்கரெட் யூசனாரின் சிறுகதை தொகுப்பையும் மெர்சோ மருகசாரனை, அதாவது கமல் தாவூத் எழுதிய புதினத்தையும், அந்நியன், குட்டியிலவரசன் போன்ற புதினங்களையும் அவர் மொழிபெயர்த்த பெருமைக்குரியவர். பிரெஞ்சு தமிழ் மொழிபெயர்ப்பு பணியில் முனைப்புடன் ஈடுபட்டவர்களில் புதுச்சேரியின் இரா கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிடத்தக்கவராகும். முதலாளித்துவம் குறித்த 10 முன்பின் தெரியாத ஒருவனின் வாழ்க்கை, அது ஆந்திரே மக்கீன் எழுதிய புதினம். சிரியாவில் ஒரு தலைவர் தலைமறைவு நூலகம், டெல்பின் மினோய் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு உள்ளிட்ட பல மொழியாக்கங்களில் அவர் வெளியிட்டுள்ளார். பிரான்சில் வசிக்கும் புதுச்சேரியின் நாகரத்தினம் கிருஷ்ணா அவர்களும் பல பிரெஞ்சு நூல்களை தமிழாக்கம் செய்துள்ளார். புதின ஆசிரியரான அவர் பல தமிழ் புதினங்களையும் சிறுகதைகளையும் கடத்திருக்கிறார். வணக்கம் துயரமே என்றும் தலைப்பில் பாஸ்வா சகானின் புதினத்தையும், லேக்லேசியோவின் குற்ற விசாரணை, அல்பர் கமியின் புரட்சியாளன் உள்ளிட்ட பல படைப்புகளையும் அவர் தமிழாக்கம் செய்துள்ளார். உயிர்கொல்லி, போர் அறிவித்து ஆகிவிட்டது உள்ளிட்ட பிரெஞ்சு சிறுகதைகளின் மொழிபெயர்ப்பு தொகுப்புகளையும் அவர் செய்துள்ளார். பிரெஞ்சு இலக்கியம் பேசுகிறேன், சிமோன் டு பூவார் உள்ளிட்ட 2 கட்டுரை தொகுப்புகள் ஆகியவற்றையும் அவர் வெளியிட்டுள்ளார். இதே போல் பல பிரெஞ்சு படைப்புகளை மொழியாக்கம் செய்து வரும் சென்னை சேர்ந்த வே. ஸ்ரீராம் அவர்களை பற்றி குறிப்பிட்டுள்ளேன். அவர் ஏற்கனவே அன்னியன், குட்டி இளவரசன், மீளம் போன்ற புதினங்களையும், மீள முடியுமா சொற்கள் போன்ற ராம்போன் சார்களுடைய படைப்புகளையும் அவர் மொழிபெயர்த்து. அடுத்ததாக திருமதி மதன கல்யாணி அவர்கள் கொள்ளை நோய் என்பது என்ற அன்பர் கமியின் புதினத்தையும், மேலும் பேர் குரியோ, அதாவது தந்தை குரியோ என்கிற புதினத்தையும் குறுக்கீடுக்கு மன்னிக்கவும் சார், தண்ணி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சார், ஒன்னும் அவசரம், ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். இந்த கட்டுரை ஆசிரியரான சுவா வெங்கடசுப்ரா நாயக்கர்
இதுவரை அப்பாவின் துப்பாக்கி, சூறாவளி, பிகன்ஃபெரியவின் புகுஷிமா, அல்பர் கமியின் வீழ்ச்சி, குபரதாதின் விரும்பத்தக்க உடல், தகர்பின் செல்வனின் உல்லாச திருமணம், எரிக் ஒர்சேனாவின் வாழ்வு இறப்பு வாழ்வு தவிர கலகம் செய்யும் இடதுகை, கடவுள் கற்றப்பாடம் உள்ளிட்ட பல மொழியாக்க நூல்களில் வெளியிட்டார். புத்தக கடைக்காரன், எதிர்பாராதது போன்றவற்றை மொழியாக்கம் செய்த கி மதனகோபாலன், தெஷாம்போ தெரு ஆகிய மொழியாக்கங்களில் பங்காற்றிய மரிப்பியர் உஜுஸ்தான், சுதா ரங்கநாதன் ஆகியோரும் நேரடி மொழியாக்கம் தமிழ் மொழியாக்கம் செய்து வரும் பட்டியலில் இடம்பெறுகிறார். மர்சல் பஞ்சோலின் தொப்பாஸ் எனும் நாடகத்தை சில பிரெஞ்சு சிறுகதைகளையும் கவிதைகளையும் புதுச்சேரியின் ஜெயராஜ் தனியன் மொழியாக்கம் செய்துள்ளார். மரண தண்டனை கைதியின் இறுதி நாள், தீமையின் பூக்கள் போன்றவற்றை குமரன் பலவன் வெளியிட்ட மொழியாக்க நூல்களாகும். இக்கட்டுரையில் நேரடியாக பிரெஞ்சிலிருந்து தமிழுக்கும், தமிழிலிருந்து பிரெஞ்சுக்கும் நடந்த மொழியாக்கங்களுக்கு மட்டுமே நான் முக்கியத்துவம் தந்துள்ளேன் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். இனி தமிழ் பிரெஞ்சு மொழியாக்கத்துறையில் குறிப்பிடத்தக்க வகையில் பங்காற்றிய சிலரை பற்றிய அறிமுகங்களை நான் பார்க்கலாம். 1844 ஆண்டு புதுச்சேரிக்கு கடற்படை தலைவராக வந்த அரியல் தமிழின்பால் கொண்ட பற்றால் நிறைய பழந்தமிழ் ஓலைச்சுவடிகளையும் நூல்களையும் சேகரித்து வைத்த பெருமைக்குரியவர். திருக்குறளை மொழியாக்கம் செய்ததுடன் திருக்கோவையார், கல்லாடம் ஆகியவற்றையும் பிரெஞ்சு வாசகர்களுக்கு அளித்தவராவார். கடிதங்கள் வாயிலாக எமில் புர்னோஃப் போன்ற அன்றைய கிழக்கு நாட்டு ஆய்வாளர்களுக்கு தன் இந்திய அனுபவத்தை அவர் விவரித்துள்ளார். நம் பழந்தமிழ் இலக்கிய செல்வங்களான ஓலைச்சுவடிகளை சேகரிக்க தொடங்கினார். ஆனந்தரங்கப்பிள்ளை, இரண்டாம் வீர நாயக்கர் டைரி ஆகியவற்றை, அவற்றின் கையெழுத்து படிகள் பலவற்றை அவர் கொணர்ந்தார். 1848 ஆண்டு சில திருக்குறள்களையும் அவர் பிரெஞ்சில் மொழியாக்கம் செய்து வெளியிட்டார். 1854 ஆண்டு ஏப்ரல் 23 நாள் புதுச்சேரியில் மறைந்த எதுவார் அரியல், மிக இளம் வயதிலேயே இறக்க நேரிட்டாலும் திருக்குறள் மட்டுமின்றி அவ்வையார் நாத்திச்சூடி, தொல்காப்பிய சிறப்பு பாயிரம் முதலியவற்றையும் பிரெஞ்சு மொழியாக்கம் செய்து பெருமைக்குரியவர். எதுவார் அரியல் சேகரித்து வைத்த பல இலக்கிய செல்வங்களை பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் இன்றும் நாம் பார்வையிடலாம். அடுத்ததாக புதுச்சேரியின் புகழ்மிகு கவிஞர்களில் ஒருவரான சவராயலு நாயகர் தந்தை ஜெகன் நாயகர் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் மாணவரான சவராயலு நாயகர் பண்டைய தமிழ் இலக்கியங்களின் மீது அதிக அளவு பற்றுடையவராக திகழ்ந்தார். புதுச்சேரியில் பள்ளி ஒன்றில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய அவர் அஷ்டநாக பந்தம், கமலபந்தம், சதுரனாக பந்தம் ஆகிய வடிவப்பாக்கள் புனைவதில் தேர்ந்தவராக இருந்தார். இவருடைய படைப்புகள் சிலவற்றை பிரெஞ்சு மொழியாக்கம் செய்த நுதேலா அவருடைய தமிழ் புலவியின் மேன்மை குறித்து போற்றும் போது, செறிவாக அமைந்துள்ள இவருடைய பாக்களின் கவிச்சுவையை தமிழில் மட்டுமே முழுமையாக சுவைக்க முடியும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். இது எல்லா கவிதைகளுக்குமே பொருந்தும். எந்த கவிதையையும் ஒரு முழுமையாக அதே கவிச்சுவையுடன் அந்நிய மொழிக்கு கொண்டு செல்ல முடியாது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. அதையே இந்த அறிஞரும் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக ஜூலியன் மாசோ. பிரெஞ்சு அறிஞரான ஜூலியன் மாசோ ஊவேசா, மறைமலையடிகள் ஆகியோருடன் தொடர்பில் இருந்த பெருமைக்குரியவர். பிரான்சில் பிறந்த வென்சன் தந்தை காரைக்காலில் நீதிபதியாக பணியாற்றினார். எனவே தந்தை ஆட்சி வந்த பணியின் காரணமாக வேண்சம் காரைக்காலில் வசிக்க நேர்ந்ததால் நமக்கு ஒரு பலன் கிடைத்தது. அதாவது அவர் தமிழை ஆர்வமுடன் பயின்று தேர்ச்சி பெற்றார். இது நல்வாய்ப்பாக அமைந்து உயர்கல்விக்காக மீண்டும் பாரிஸ் திரும்பியதும் அங்கு உள்ள கீழ்த்திசை நாடுகளில் மொழிகளுக்கான மையத்தில் பணியாற்றி தமிழ் கற்றறிந்தார். பிறகு தமிழ் கற்க விரும்பிய பிரெஞ்சு மாணவர்கள் பலருக்கு அவர் உதவினார். ஊவேசா, மறைமலையடிகள் போன்ற தமிழ் அறிஞர்களுடன் கடித தொடர்பும் வைத்திருந்தார். வேன்சானின் மாணவர்களில் ஒருவனான பரிக் தி ஃபோன்டாம்ப்ளே இந்தியா வந்தபோது கும்பகோணத்தில் உள்ள ஊவேசா அவர்களை சந்தித்துள்ளார். வேசம் தமிழ் மொழி நூல் என்னும் பெயரில் தமிழ் மொழி அறிமுக நூலினை 1903 ஆண்டு பிரான்சில் வெளியிட்டார். இதில் தமிழ் இலக்கண விதிகள், உரைநடை பகுதிகள், சில செய்யுள்கள், சட்ட ஆவணங்கள், வரலாற்று செய்திகள் ஆகியவற்றை தொகுத்துள்ளார். இவர் நல்ல மொழிபெயர்ப்பாளராகவும் விளங்கியுள்ளார் என்பது தெரிகிறது. கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தின் சிறப்பு பாயிரம், நாடகவதை படலம், அகலிகை படலம், பெரியபுராணத்தின் சில பாடல்கள் ஆகியவற்றை பிரெஞ்சில் மொழியாக்கம் செய்துள்ளார்.
சீவக சிந்தாமணி, கபிலர் அகவல் முதலிய நூல்களின் சுருக்கத்தை பிரெஞ்சு மொழியில் கொடுத்துள்ளார். புதுச்சேரி சவராயநாயகரின் பாடல்கள் சிலவற்றையும் பிரெஞ்சு மொழியில் மொழியாக்கம் செய்துள்ளார். வில்லை புராணம் போன்ற தமிழ் படைப்புகளின் கையெழுத்து பிரதி ஓலைச்சுவடிகளை பாரிஸ் நூலகம் சென்று படியெடுத்து உவேசாவுக்கு அனுப்பியுள்ள செய்தியை வேன்சான் எழுதிய கடிதங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக புதுச்சேரி மொழி அறிஞர் ஞானுஜாகு முதலியார். தமிழிலிருந்து பிரெஞ்சு மொழிக்கு மொழிபெயர்த்த தமிழ் அறிஞர்களும் ஞானுஜாகு முதலியார் குறிப்பிடத்தக்கவர். புதுச்சேரியின் புகழ்மிகு வழக்கறிஞராக பணியாற்றிய அவர் அரியாங்குப்பம் மேயராகவும் பதவி வகித்துள்ளார். பிரெஞ்சு இந்திய வரலாற்று சங்கத்தின் தலைவராகவும் இருந்துள்ளார். சட்டம் தொடர்பான பல நூல்களை இயற்றிய அவர் திருக்குறள், நாலடியார் போன்ற அறநூல்களை மொழியாக்கம் செய்துள்ளார். ஆசாரக்கோவை, நான்மணிக்கடிகை, திருகடுகம், அறநெறிச்சாரம், கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் ஆகியவற்றையும் அவர் மொழியாக்கம் செய்துள்ளார். இவரது இலக்கிய சேவையை அங்கீகரிக்கும் விதமாக பிரெஞ்சு அரசின் செவாலியே ஒபிசியே லெஜந்தோனர் கொமாந்தர் என்ற பல படிநிலைகள் கொண்ட உயரிய விருதுகளை அவர் பெற்றுள்ளார். தன் தந்தை ஞானஜாகு முதலியார் வழியில் குழந்தை தைரியநாதன் அவர்களும் சட்டக்கல்வி பயின்று வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். பெற்றோர் கனகராய முதலியார் குறித்த அறிமுக நூலினையும் சட்டம் தொடர்பான பல கட்டுரைகளையும் தரவுகள் அடங்கிய நூல்களையும் எழுதியவர். குறிப்பாக தன் தந்தை மொழியாக்கம் செய்த நூல்கள் பலவற்றை மறுபதிப்பு செய்து பெருமைக்குரிய இவரை தொடர்ந்து இவருடைய மகன் ஜெகநுத்யாகு அவர்களும் தன் தாத்தாவின் மொழியாக்க நூல்களை மறுபதிப்பு செய்து வந்தார். இவரும் சட்டம், வரலாறு, பண்பாடு குறித்த பல கட்டுரைகளை பிரெஞ்சு மொழியில் படைத்துள்ளார். அடுத்ததாக கப்ரியல் ஜோதி புரை சைகோனில் 1885 பிறந்த கப்ரியல் ஜோதி புரை அவர்கள் இளம் பருவத்தை பாரிஸில் குதுருத்தீவில் பள்ளிப்படிப்பை முடித்து பிறகு பாரிஸ் சென்று உயிர்கல்வி பயின்றனர். 1909 அன்றைய கொலேஜ் கொலோனியால் அதாவது இன்றைய விசே சான்ஸ்டே பள்ளியில் ஆசிரியர் பணி கிடைத்தது. புதுச்சேரியில் 27 ஆண்டுகள் வாழ்ந்த ஜிப்ரை தென்னிந்திய அகழ்வாய்வில் மிகுந்த ஆர்வமுடையவராக விளங்கினார். ஓய்வு நேரத்தில் புதுச்சேரி பகுதிகளிலும் ஏனைய தென்னிந்திய பகுதிகளிலும் அவர் மேற்கொண்ட ஆய்வின் பலனாக 1912 பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் தென்னிந்திய அகழ்வாய்வு குறித்த ஆய்வேட்டினை சமர்ப்பித்தார். இந்த ஆய்வேடு 1914 நூல் வடிவம் பெற்றது. இதில் நம் கோயில்கள் குறித்தும் பல்லவர் குறித்தும் பல முக்கியமான புதிய செய்திகளை அவர் வெளியிட்டார். 1916 பல்லவரின் தொன்மை எனும் நூலினையும் பிரெஞ்சு மொழியில் வெளியிட்டார். புதுச்சேரி பகுதி புதுச்சே எனும் கிரேக்க சொல்லால் வழங்கப்பட்ட செய்தி, வீராம்பட்டினம் அருகில் உள்ள அரிக்கமேடு எனும் இடத்தில் நடைபெற்ற ரோமானிய வர்த்தகம் குறித்த செய்திகள், பாகூர், திருபுவனை, மதடிப்பட்டு ஆகிய ஊர்களில் உள்ள கோயில்களின் வரலாறு என பல்வேறு வரலாற்று பதிவுகளை கட்டுரைகளாகவும் அவர் வழங்கினார். இவர் நீலகண்ட சாஸ்திரி, சாமிக்கண்ணு பிள்ளை, கோபிநாத் ராவ் போன்ற பல இந்திய வரலாற்று அறிஞர்களுடன் தொடர்பு இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் அகழ்வாய்வை திருமணம் செய்துள்ளேன், என் புதிய கண்டுபிடிப்புகளே என் குழந்தைகள் என கூறும் அளவுக்கு அவர் அதில் தோய்ந்தவர், அத்துறையில் தோய்ந்தவர். புதுச்சேரி அருங்காட்சியகத்தில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கும் பல அகழ்வாய்வு பொருட்கள் அறிஞர் துப்ரேயின் அயராத உழைப்பை இன்றும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. 1945 பாரிஸில் காலமான துப்ரேயின் நினைவை போற்றும் வண்ணம் புதுச்சேரியில் துப்ராயப்பேட்டை எனும் ஊர் உழவர்கரை கொம்யூனியம் என்றும் இன்றும் இருக்கிறது. அடுத்ததாக ரா தேசிகம் பிள்ளை. புதுச்சேரியின் தவளக்குப்பம் பகுதியில் பிறந்த இவர் பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். 1923 சட்டப்படிப்பை முடித்தபின் புதுச்சேரி நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளர் பணி கிடைத்தது. தேசிகம் பிள்ளை பல குறிப்பிடத்தக்க பிரெஞ்சு மொழியாக்கங்களை செய்தவராவார். திருப்பாவை, கம்பரின் சரஸ்வதி அந்தாதி, கந்தபுராணம் ஆகிய படைப்புகளின் மொழியாக்கம் இவருக்கு சொல்வார். இவற்றுடன் ஆனந்தரங்கப்பிள்ளை நாட்குறிப்பின் 8 தொகுதிகள் தமிழில் வெளிவர இவர் உதவியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க செய்தியாகும். இவரது இலக்கிய சேவையை பாராட்ட விதமாக ஒபிசியே எனும் உயரிய விருதை பிரெஞ்சு அரசு இவருக்கு வழங்கியுள்ளது. ஜான் பிலியோசா, இந்த பிரெஞ்சு அறிஞர் கண் மருத்துவராக இருந்தாலும் இந்த இலக்கியத்தின்பால் கொண்ட ஆர்வத்தின் காரணமாக தமிழ், சமஸ்கிருதம், பாலி, திபெத் ஆகிய மொழிகளை பாரிஸ் நகரில் உள்ள கிழை நாட்டு மொழிக்கூடத்தில் கற்றார். 1935 தமிழ் மொழி பட்டயம் பெற்ற இவர் 1947 முதல் இந்தியாவுக்கு அடிக்கடி வந்து சென்று ஆய்வுகளில் ஈடுபட்டார். தமிழ் மொழியின் தொன்மை குறித்தும் மேன்மை குறித்தும்
அவர் பல கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இந்திய மொழியில் ஈடுபட்ட 19 நூற்றாண்டின் ஐரோப்பிய ஆய்வாளர்கள் தமிழுக்கு தரத்தவரிய முக்கியத்துவத்தை அவர் தன் நூல்களில் சுட்டிக்காட்டியுள்ளார். 1966 ஆண்டில் கோலாலம்பூரில் நடந்த முதல் உலக தமிழ் மாநாட்டில் தலைமை உரையாற்றிய பெருமைக்குரியவர் இவர். 1955 புதுச்சேரி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் தொடங்குவதில் ரியோசாவின் பங்கு முக்கியமானதாகும். இந்நிறுவனத்தின் இயக்குநராக பொறுப்பேற்ற அவர் சிறந்த ஆய்வறிஞராக விளங்கினார். திருவிளையாடல் புராணம், காஞ்சி புராணம், திருமுருகாற்றுப்படை, திருப்பாவை போன்ற இலக்கிய படைப்புகளை பிரெஞ்சு மொழியாக்கம் செய்த பெருமைக்குரியவர். இவர்களைத் தவிர தமிழ் ஆர்வலர்களான பலர் தமிழ் இலக்கிய செல்வங்களை ஒளிபெற்றுள்ள சான்றாக பரஞ்சோதியில் உள்ள கம்பராமாயணத்தின் சுருக்கத்தை உரைநடையில் பிரெஞ்சு மொழியாக்கம் செய்துள்ளார். புதுச்சேரியில் வடக்குழந்தையராக இருந்த சு பெருமாள் ரஷ்யன் எழுதிய ஆந்திரோமாக்கு எனும் பிரெஞ்சு நாடகத்தை மொழிபெயர்த்துள்ளார். தாவீது அன்னுசாமி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றியவர். அவர் தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளும் நூல்கள் எழுதியுள்ளார். தமிழ் இலக்கிய வரலாறு குறித்த அறிமுக நூல் ஒன்றை பிரெஞ்சு மொழியில் எழுதியுள்ள அவர் புதுச்சேரி வரலாறு, பண்பாடு, சட்டம், கல்வி ஆகிய துறைகளில் தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் என 3 மொழிகளிலும் பல கட்டுரைகளிலும் நூல்களையும் படைத்துள்ளார். இப்படி தமிழ் அறிஞர்களைத் தவிர பிரெஞ்சு அறிஞர்கள் பலரும் தமிழ் மொழியை பயின்று மொழியாக்கம் செய்துள்ளமை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதில் குறிப்பிடத்தக்கவராக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எதுவார் அரியல், லமரஸ், லூயி ஷக்காயு, போன்டெனோ ஃபெதரிக் ஆகியோரை குறிப்பிடலாம். காரணம், இவர்கள் அனைவருமே திருக்குறளை பிரெஞ்சு மொழியாக்கம் செய்த பெருமைக்குரியவர். 20 நூற்றாண்டில் அலன் தனியேலு, பிரான்சுவா குரூப், முத்துக்குமாரன் சங்கிலி ஆகியோர் திருக்குறளை பிரெஞ்சில் மொழிபெயர்த்துள்ளார்கள். இவர்களுள் அலன் தனியேலு இரா தேசிகனுடன் இணைந்து சிலப்பதிகாரத்தை 1961 ஆண்டு உரைநடையில் தந்தவராகும். 1987 ஆண்டில் டி வி கோபாலையருடன் இணைந்து மணிமேகலையும் இவர் மொழிபெயர்க்கம் செய்துள்ளார். காரவேலன் என்னும் புனைப்பெயரில் லியோன் சான் ஜான் என்பவர் அவ்வையாரின் ஆத்திச்சூடியையும் காரைக்கால் அம்மையார் புராணத்தையும் அவர்தம் அற்புத திருவந்தாதி, திருவரட்டை மணிமாலை, திருவாளங்காடு மூத்த திருப்பதிகம் என பல படைப்புகளை பிரெஞ்சில் மொழியாக்கம் செய்தார். 2 திருநாயக்கர் நாட்குறிப்பை வெளியிட்ட ஒர்சிமா கோபாலகிருஷ்ணன் ஆனந்தரங்க பிள்ளையின் விருந்த நாட்குறிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். பிரான்ஸ் வாழ் புதுவை தமிழரான இவர் எதுவர் அரியல் 19 நூற்றாண்டில் மொழியாக்கம் செய்த அவ்வையார் நாத்துச்சூடியை இவரது முன்னுரையோடு பிரெஞ்சில் வெளியிட்டார். செவ்வியல் படைப்பான பட்டினப்பாளையை 2009 ஆண்டு பிரெஞ்சு மொழியாக்கம் செய்து பெருமைக்குரியவர் இவர். 1968 ஆண்டில் குரோவின் மொழியாக்கத்தில் வெளிவந்த பரிபாடலுக்கு பிறகு பிரெஞ்சில் வந்த சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பு இவருடையதுதான் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இருமொழி நூலாக வெளிவந்துள்ள இந்த மொழியாக்க படைப்பின் தொடக்கத்தில் பட்டினப்பாளை குறித்த விரிவான அறிமுகத்தை பிரெஞ்சு வாசகர்களுக்காக முர்சிமா கோபாலகிருஷ்ணன் தந்துள்ளார். இதே போல நூலின் இறுதியிலும் சில தமிழ் சொற்களுக்கான விளக்கங்கள், வரலாற்று செய்திகள், இசைக்கூறுகள் இவற்றுடன் இயற்கை ஏழை தம் பாக்களில் எவ்வாறு கடையிலூர் உத்திரங்கண்ணனார் விவரிக்கிறார் என்பதையும் பாடல் வரிகளின் எண்களோடு மொழிபெயர்ப்பாளர் சுட்டியுள்ளார். நூலின் முடிவில் பட்டினப்பாளை குறித்து சி என் அண்ணாதுரையின் சொல்லோவியமும் இணைக்கப்பட்டுள்ளது. தமிழறிந்த பல பிரெஞ்சுக்காரர்கள் மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டுள்ளமை தெரிகிறது. வே ஆதாம் எனும் பிரெஞ்சு அறிஞர் ஆத்திசூடி, நூதுரை, நீதிநெறி விளக்கம் போன்ற பல அறநூல்களை பிரெஞ்சு மொழியாக்கம் செய்துள்ளார். கணித பேராசிரியரான ஜான் லூக் ஷெவியார் தொல்காப்பியம், சொல்லதிகாரம், சேனாவராய் ஆகியவற்றை பிரெஞ்சு மொழியாக்கம் செய்தவராகும். மேலும் பல பழந்தமிழ் இலக்கண குறிப்புகள் குறித்த ஆய்வில் இன்றும் அவர் தொடர்ந்து இயங்கி வருகிறார். போல் மிராபேல் என்னும் பிரெஞ்சு அறிஞரும் 1995 பெரிய புராணத்தையும் 1996 சிறுகொண்டர் புராணத்தையும் மொழிபெயர்த்துள்ளார். பிரெஞ்சு அறிஞர் பிரான்சுவா குரூப் 1968 ஆண்டில் பரிபாடலை மொழிபெயர்த்தவர் என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன். இவர் திருக்குறளின் காமத்துப்பாளையும் பிரெஞ்சு மொழியாக்கம் செய்துள்ளார். பரிபாடல் மொழியாக்கத்தின் தொடக்கத்தில் நீண்ட ஒரு முன்னுரையை பிரெஞ்சு வாசகர்களுக்கு அவர் அளித்துள்ளார். சங்க இலக்கிய நூல்களை, சங்க இலக்கிய மரபுகளை அறிந்து கொள்ள உதவும் அரிய பெட்டகமாக குரோவின் முன்னுரையும் மொழிபெயர்ப்புகளின் அடிக்குறிப்புகளும் அமைந்துள்ளன. அவற்றில் பரிபாடலின் மொழிபெயர்ப்போடு பல கலாச்சார கூறுகளின் விளக்கங்களையும் பழந்தமிழ் இலக்கிய இலக்கண மேற்கோள்களையும் பிரான்சுவா குரோவ் பதிவு செய்கிறார். பிரான்சுவா குரோவின் பரிபாடல் ஒர்சேமா கோபாலகிருஷ்ணன் பட்டினப்பாளையை தொடர்ந்து
செம்மொழி உயர்வாய்வு நிறுவன திட்டப்பணியில் இக்கட்டுரை ஆசிரியரான சுவா வெங்கடேஸ்வரநாயகர் குறுந்தொகையினை 2011 மொழிபெயர்த்துள்ளார். அதனைத் தொடர்ந்து 2017 500 மொழியாக்கத்தினை பல்கலைக்கழக நிதிநிலை குழுவின் திட்டப்பணியில் செய்துள்ளார். விரைவில் இந்த மொழியாக்கங்கள் நூல் வடிவம் பெறும் என தெரிகின்றன. பிரெஞ்சு ஆட்சி நடைபெற்ற காலகட்டத்திலும் பல பிரெஞ்சு படைப்புகள் தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் ஒப்பீட்டளவில் தமிழிலிருந்து பிரெஞ்சு மொழிக்கு குறைவான எண்ணிக்கையிலே மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளமை தெளிவாகிறது. தமிழறிந்த தமிழ் படைப்புகளின் மீது ஆர்வம் மிகுந்த பிரெஞ்சுக்காரர்கள் அதிக அளவில் இல்லாததும் அவ்வாறு மொழியாக்கம் செய்யப்படும் படைப்புகளை வாசிக்கக்கூடியவர்கள் அதிகம் பேர் இருக்க மாட்டார்கள் என்ற தயக்கமும் இப்போக்கு காரணங்களாக இருக்கலாம். பிரெஞ்சு இந்திய விடுதலைக்கு பின், அதாவது 1954 பின் பிரெஞ்சு தமிழ் மொழியாக்கத்துறை மீண்டும் சுறுசுறுப்படைந்துள்ளது கவனிக்கத்தக்கதாகும். எனினும் பிரெஞ்சு மொழியிலிருந்தே அதிக அளவில் மொழியாக்கங்கள் நடைபெற்று வருகின்றன. பிரெஞ்சு நூல்களை தமிழாக்கம் செய்ய பிரெஞ்சு அரசு எடுத்து வரும் முயற்சிகள் போற்றத்தக்கவையாகும். பிரெஞ்சு இலக்கிய படைப்புகளில் இந்திய மொழியில் வரும் சிறந்த மொழியாக்கத்துக்கு ஆண்டுதோறும் ரொமேரோலாம் மொழியாக்க விருது வழங்கி அந்த அரசு ஊக்குவித்து வருகிறது. புதுச்சேரியின் ஆர் கிருஷ்ணமூர்த்தியும் இந்த கட்டுரை ஆசிரியரும் இவ்விருதை தங்கள் மொழியாக்க நூலுக்காக பெற்றுள்ளனர். இந்திய அரசின் சார்பிலும் தமிழ் நூல்களை பிரெஞ்சு உள்ளிட்ட அயல் மொழிகளில் மொழியாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னையில் இயங்கும் மத்திய செம்மொழி தமிழாய்வின் மையம் சில குறு ஆய்வு திட்டங்கள் மூலமாக இத்தகைய மொழியாக்கங்களுக்கு உதவி செய்து வருகிறது. இந்நிறுவனம் மூலமாக இதுவரை நாளடியார், குறுந்தொகை, நற்றிணை ஆகிய செவ்விலை கேள்விகள் பிரெஞ்சு மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன. இவை தவிர உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனமும் 17 கீழ் கணக்கு நூல்களை பிரெஞ்சு மொழியாக்கம் செய்யும் பணியில் செய்ய முயற்சிகள் எடுத்து வருகிறது. இத்தகைய மொழியாக்கங்களை உரிய வல்லுநர் குழுவின் ஆய்வுக்கு பின் செம்மையாக வெளியிட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். தமிழ் செவ்விலக்கிய நூல்களின் பிரெஞ்சு மொழியாக்கங்கள் பிரெஞ்சு பேசும் வெளிநாட்டு ஆய்வாளர்களுக்கும் தமிழ் இலக்கியத்தின் மீது ஆர்வமுடைய வாசகர்களுக்கும் பேருதவியாக அமையும். நம் பண்பாட்டின் தொன்மையையும் நம் இலக்கியத்தின் மேன்மையும் அயல்நாட்டினரும் அறிய இம்முயற்சி உதவும். செவ்வியல் நூல்களோடு நவீன தமிழ் இலக்கிய நூல்களையும் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கும் ஆர்வத்தை ஊக்குவிக்க வேண்டும். தமிழ் சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள் சில ஏற்கனவே பிரெஞ்சு மொழியாக்கம் செய்யப்பட்டு வெளிவந்துள்ளன. புதுச்சேரி பிரெஞ்சு நிறுவனத்தின் பிரான்சுவா குரோ, கண்ணன் ஆகியோர் பதிப்பித்த 24 தமிழ் சிறுகதைகளின் பிரெஞ்சு மொழியாக்க தொகுப்பும், பி மதனகோபாலன், இரா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் இணைந்து பதிப்பித்த தமிழ் சிறுகதைகளின் தொகுப்பும் குறிப்பிடத்தக்கன. இவை தவிர பல தமிழ் எழுத்தாளர்களின் சிறுகதைகள் பிரெஞ்சு இலக்கிய இதழ்களில் வெளிவந்துள்ளன. அவற்றையும் தொகுத்து வெளியிட முயற்சி மேற்கொண்டால் தமிழ் உரைநடை வளத்தை பிரெஞ்சு நாட்டினர் சுவைக்க உதவும். தமிழ் இலக்கியம் வரலாறு தொடர்பான சில கட்டுரைகள் பிரெஞ்சு மொழியில் மட்டுமே உள்ளதால் அவற்றை தமிழில் மொழியாக்கம் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வரும் பிரெஞ்சு தமிழ் இலக்கிய உறவுக்கு முக்கிய அடித்தளமாய் மொழியாக்கங்கள் ஆற்றி வரும் பங்களிப்பை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது. அண்மை காலங்களில் பிரெஞ்சிலிருந்து தமிழுக்கு மொழியாக்கம் செய்யப்படும் படைப்புகளின் எண்ணிக்கை உயர்ந்திருப்பதையும் நாம் உணர முடிகிறது. இத்தகைய மொழியாக்கங்களுக்கு வாசகர்களிடையே காணப்படும் வரவேற்பும் பதிப்பகம் தரும் ஊக்கமும் பிரெஞ்சு தமிழ் இலக்கிய தொடர்பினை உறுதி செய்கின்றன. இவ்விலக்கிய சூழல் மூலம் மொழியாக்கத்துறைக்கு நல்லதொரு எதிர்காலம் அமையும் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. அந்த நம்பிக்கையுடன் இதுவரை இந்த உரைக்கு செவிமடுத்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக அருமையான உரை ஐயா, நன்றி. உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிறைய செய்திகளை அறிந்து கொள்கின்றோம். வரலாற்று துறையிலும் சரி, தொல்லியல் துறையிலும் சரி, இப்பொழுது இலக்கியத்துக்குள் வந்திருக்கின்ற நமக்கு 2 நாட்களாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுடைய தமிழ் என்று சொல்லும் பொழுது அந்த படைப்பாளர்கள் அதிகம், ஆனால் அதிக பேர் அறியப்படாதவராக, அறியப்படாத பெயராக பல பெயர்கள் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அந்த வகையிலே ஒவ்வொரு இலக்கியவாதிகளாக புதிய கவிஞர்கள் படைப்பாளர்களை பற்றி நேற்றும் சரி, அதற்கு முந்தைய தினமும் சரி, நிறைய உரையாளர்களை பற்றி சொன்னார்கள். அதுபோல இன்று பார்க்கும் பொழுது
பிரெஞ்சு நூல் பிரெஞ்சு இலக்கியத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர்களும் தமிழ் இலக்கியத்தை இங்க பிரெஞ்சில் மொழிபெயர்த்தவர்களை பற்றியும் மிக அருமையாக நிறைய பெயர்களை சொன்னீர்கள். உண்மையில் சில பெயர்கள் மனதில் நிலைநிறுத்தி கொள்ள முடியாத அளவுக்கு பெயர் பழக்கப்படவில்லை. இருப்பினும் கூட இன்னும் நம் இன்னும் கூட ஆய்வு செய்யும் பொழுது ஆய்வு பரப்பை நாம் விரிவுபடுத்த வேண்டிய ஒரு பணி இருக்கின்றது என்றே நான் கருதுகின்றேன். காரணம் ஒவ்வொரு துறை சார்ந்தும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆய்வுகள் தொடர்ந்து பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பல்வேறு கல்லூரிகளில் தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக நவீன இலக்கியங்கள் குறித்து பல ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இருந்தாலும் கூட எல்லாரும் என்ன செய்கின்றார்கள் என்றால் செய்த ஆய்வையே திரும்பி 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 பெயர் மாற்றம் செய்து அந்த வகையிலே தான் ஆய்வுகள் போய்கொண்டிருக்கின்றது. அந்த போக்கு மாறி இந்த மாதிரியான புதிய விடயங்களை எடுத்துக்கொண்டு புதிய ஆய்வுகளை முன்னிறுத்த வேண்டும் என்பதே இந்த 3 நாள் நடந்த இலக்கிய ஆய்வை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக தோன்றுகின்றது. அந்த வகையிலே புதுச்சேரி இலக்கியங்கள் குறித்து பிரெஞ்சு இலக்கியங்கள் குறித்து அது சார்ந்து அந்த படைப்பாளர்களுடைய தேவைகள் குறித்து சமுதாய கருத்துக்களை குறித்து கட்டாயமாக இன்னும் மேலும் கூட ஆராய நிறைய தலைப்புகள் இருக்கின்றது என்பதை நீங்களும் சரி இதற்கு முன்பு பேசிய ஆய்வாளர்களும் சரி அவ்வாறே அறிஞர் பெருமக்கள் கூறியிருக்கிறீர்கள். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்த ஒரு பரப்பை ஒரு குறிப்பிட்ட 1 மணி நேரத்திற்குள் அடக்குவது என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். அந்த சவாலை நீங்கள் அருமையாக எங்களுக்கு அதை அழகாக 1 மணி நேரம் படைத்திருக்கிறீர்கள். மிக மிக நன்றி ஐயா. இந்த நிகழ்வில் எப்பொழுதுமே எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வு மாணவர்கள் மற்றும் ஆய்வறிஞர்கள், இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றியை கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.